தமிழ் முதல்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் 3 ஆடியோ பிளேயர், அதாவது மியூசிக் பிளேயர், அதான் நான் ஆடியோ பிளேயர் சொன்னேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கறது பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமாட்டதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேவா, எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த வீடியோ போகிறேன். ஸோ டாப் 3 மியூசிக் பிளேயர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓவராலாக பார்த்துக்கிறோமே. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ முதல் தேர்ட் என்னென்னு நான் சொல்கிறேன்னா ஜெட் ஆடியோ ஹெச்டி. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ அது கடைசியில் சொல்கிறேன். ஜெட் ஆடியோ ஹெச்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அது தேர்டு. ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளேயர் இஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் எடுத்த ரிசல்ட்டில். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஏஐஎம்பி அப்படின்ற ஒரு பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பிளேயர் இஎக்ஸ் அப்படின்றத வந்து பே பண்ணணும். ஐ திங்க் 80 ரூபாயோ 79 ரூபாயோ சம்திங் அந்த ரேட் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜெட் ஆடியோ ஹெச்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது அந்த இதில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆடியோவில் இருக்காது. அதுக்கு பதிலாக நாங்கள் சொன்னோம்னா மீடியா மங்கின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் சொல்கிறது போல ஃப்ரீயான ஆப்ஸ் தான். ப்ளே ஸ்டோரில் நாங்கள் பார்க்கும்போது ஃப்ரீயாக எங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடச்சி. ஆனால் அந்த பிளாக் பிளேயர் நாங்கள் வந்து இஎக்ஸ் அப்படின்ற பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணி வாங்கிக்கலாம். 80 ரூபா வந்துச்சு. ஆனால் நான் எங்களால் பே பண்ணி வாங்க முடியாததுனால அதை நான் ரிவ்யூ பண்ணலை. மற்றபடி மிச்சம் இருக்கிற அந்த மீடியா மைக்கியை பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா மைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இன்டர்ஃபேஸ் ப்ளே தான் பண்ண போகிறோம். வீடியோ ப்ளே பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டிஸ்ட் அண்டு ஆல்பம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆர்டிஸ்ட் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ராக் இருக்குது, அதாவது அந்த வரிசையாக ஒவ்வொரு பிளே பண்ணி பிளே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்போசர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு ஆடியோ கூட கம்போஸ் பண்ணலாம். ஜெனரிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் தான் நம்ம அந்த சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷன் அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வீடியோ கூட இதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. வீடியோ ஆப்ஷனில் வீடியோ கூட போல ப்ளே பண்ணலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆடியோ இருக்கு நான் சொல்லினேன். ஸோ அதேமாதிரி ப்ரோ கேஸ்ட் இதில் பண்ணிக்கலாம். ஆடியோ புக்கு, அதாவது ஆடியோ தனியாக பிரிக்கிறது, வீடியோ தனியாக பிரிக்க அந்த மாதிரி ஆப்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், அதான் அதுக்கானது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சின்னசிஸ் நவ் அப்படின்னு இருக்குது. கிளாசிக்கல் மியூசிக், அதாவது ஒரு மியூசிக்கை வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. அது மட்டும் இல்லாமல் யூபிஎன்பி அப்படின்ற ஒன்று இருக்குது. இதெல்லாம் இதில் கொடுத்துருக்க பெஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி இதில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் இதிலேயே கொடுத்துருக்காங்க. பெரஸ்னேஷன் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் எங்கேருந்து எது இதெல்லாம் எடுக்கணும், இணையெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது முதற்கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படியே வந்துடணுமா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி ஏதாவது வீடியோ ஹைட் பண்ணணுமா அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீடியா மங்கியில் இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸு. இது இல்லாமல் நம்ம செகண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா ஜெட் ஆடியோ, அது எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெட் ஆடியோ எப்படி இருக்குது, ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக இருக்குது. ப்ரிப்பரிங் ஃபார் த ஃபஸ்ட் ரன், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம்னா என் லாங்குவேஜ் கேட்குறாங்க. லாங்குவேஜ் ஓகே, இந்த லாங்குவேஜ் தமிழில் போல இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஓகே ரெக்யர்மெண்ட் அலோ, ஓகே அலோ கொடுத்துடலாம். அலோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது இதில் கொடுத்துருக்காங்க. அது சாங்ஸ் நம்ம, அதாவது இதில் என்னென்ன ஆர்டிஸ்ட் ஆல்பம், ஆல்பம் சாங்ஸு, ஃபோல்டர், ஜெனரிங் நெட்ஒர்க், அதாவது ஆன்லைன்லேருந்து இதில் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம், அது ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. ஆனால் இது ஆட் ஃப்ரீ, அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் டேட்டா ஆன் பண்ணும்போது இதில் ஆட் வரல. அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஐஎம் அப்படி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏஎம்பி அந்த பிளேயர். ஸோ அந்த பிளேயர் எப்படி இருக்குன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நிறைய பெர்மிஷன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து அலோவ் வைக்கிறாங்க. ஏன்னா அலோவ் கொடுத்துட்டு உங்கள் இது எங்கே இருக்குது அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, எது எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி சில பேர்லாம் பாட்டு கேட்டே தூங்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க 30 நிமிஷத்தை தூக்கம் வரும் அந்த மாதிரினா நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி, அதாவது இந்த டயத்தில் இந்த இது அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட், அதாவது எஃபெக்டை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஹையாவோ லோவாகவோ, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அது எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஸ்பீடாக ப்ளேபேக் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஈக்குவலைசரும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டெஃப்யூவில் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபேவரட் அண்ட் குட்டிட், ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஆடியோ பிளேயர். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இதோட பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நான் எப்பயுமே சொல்கிறது தான் இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்றும் இருக்கும், சில இதில் ஒவ்வொன்றும் இருக்காது அப்படின்றது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த மூணில் வந்து ஒன்று இருக்கிறது இன்னொன்றில் இருக்காது. உங்களுக்கு என்ன,
உங்களுக்கு என்ன டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா மூணுமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மூணுமே செக் பண்ணி பார்க்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இதில் நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏஐஎம்பி பிளேயர். ஸோ இந்த பிளேயர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் நான் யூஸ் பண்ணுவேன்னா அப்படிங்கிறனா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னோட மீ ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கேட்குறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கேட்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. மூணுமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தவங்க தேர்ந்தெடுக்க முடியாது. அதை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஸ்டுடியோலேயே முடிச்சிடலாம். ஓகே வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. ஆன்ல செட் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி நான் உங்கள் ஃபாலோ பேக் பண்ணிக்கிறேன். ஃபாலோ பேக் அதாவது நீங்கள் தமிழில் பேர் வச்சு நான் கண்டிப்பாக ஃபாலோ பேக் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு என் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சே ஆகணும். என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே எனக்கு என் வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.